ஓகே, இப்போ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம எஸ்என்பி டெக்னாலஜியில் என்ன தான் இருக்குது, என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் வந்திருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ டெமோ காமிச்சிருக்கோம். இது ஒரு பாரம்பரிய, நம்ம அந்த காலத்தில் நம்ம குடித்த தண்ணியை நம்ம குடிக்கணும். இன்றைக்கி எல்லாமே நகரமயமாதலில் நம்ம ஒரு பேக்கேஜ்டு வாட்டர் தான் குடிக்கிறோம். அதுலேருந்து எப்படி கன்வெர்ட் ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு இயற்கையான தண்ணி எப்படி குடிக்கிறதுங்கிற ஒரு ஏக்கம்தான். ஏன்னா மண்பானையில் நமக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்குது, ஆனால் நமக்கு இயற்கையான சுவையோடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தான் இருக்கும். மற்றபடி அந்த பஞ்சபூத சக்திக்கு நான் நிறைய டெஸ்ட் இருக்குது, அதை பார்த்ததில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்போ இந்த மண்பானை தண்ணி கூட பார்த்திங்கன்னா, அந்த பொங்கலுக்கு கூட பாருங்கள், பானை வந்து வருஷம் வருஷம் வாங்கணும். அப்போ மண்பானை வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்கன்னா வருஷம் இருக்கா அதை வந்து மாற்றிக்கணுங்கிறது ஒரு இது. ஏன்னா அதில் பாக்டீரியா கண்டென்ட் இருக்குது, அதை உடச்சி போட்டு புதுசு வாங்கிக்கணும். அது ஒரு செராமிக் டைப்பு தான். அப்போ இந்த இவ்வளோ ஒரு விஷயம் வந்து ஆல்கலைன்னு சொல்லலாம், இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஏன் வெல்னஸ்ன்னு சொல்கிறோன்னா, இது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பயன்படுத்துகிறோம். வி ஆர் நாட் யூஸிங் எனி செராமிக். செராமிக்னா என்னங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த மண்பானை ஓடுகளை இன்றைக்கி நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சியில் எடுக்கிறோம். அதில் எழுத்து குறியீடுகள் இருந்தாலும் அது அப்படியே கிடைக்குது. அது சுட்ட மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ செராமிக்குங்கிறது என்னென்னா, ஒரு செயற்கையாகவும் தயார் பண்ணலாம் இந்த டெக்னாலஜி. அது வெளிநாட்டிலெல்லாம் இருக்குது, பட் அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து அடிக்கடி குறைஞ்சிரும். இந்த டெக்னாலஜியை வந்து அடிக்கடி மாற்றணுமாங்க, யூஸ் அண்ட் த்ரோ டைப். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் வருதுங்க. இந்த ஆல்கலைனுக்கு மட்டும் சொல்கிறேன், ஆனால் இதில் ஸ்ட்ரக்சர்டு வாட்டருக்கு மட்டும் இந்த கோட்டிங் போட்டுக்கணும். அது வந்து அந்த எஸ்என்பி கோட்டிங் மட்டும் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா கூட போட்டுக்கலாம். ஆனால் இதில் ஜென்ரேட் ஆகிற மினரல்ஸு தாது உப்புக்களுக்கும் ஆல்கலைன் நேச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைஃப் டைம் கொடுக்கலாம். ஒரே ஒரு மெயின்டெனன்ஸு மந்த்லி ஒன்ஸு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும், அது சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஒரு முழு பழத்தை அந்த சதை விதை எடுத்துட்டு அந்த தண்ணியை இதில் இந்த பாட்டிலில் வழக்கம் போல் ஓப்பன் பண்ணி வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஊறினாலே உங்களுக்கு அந்த இந்த ஸ்டோன் இந்த சிப்ஸில் எஸ்என்பி சிப்ஸில் அப்ளை ஆன அந்த கழிவுகள், அந்த அமில அழுக்குகள், அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த சாறு வந்து எடுத்துருதுங்க. நாங்களும் கூட ஒரு அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறதுக்கு எப்படி வெள்ளியை வந்து நம்ம வந்து புதுப்பிக்கிற மாதிரி அதுவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது ஒரு 100 மில்லி பாட்டிலில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஆக மொத்தம் இப்போ இன்க்ரீடியண்ட்டுக்கு வருவோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் மெக்னீஷியம்ங்கிற அந்த 2 தாது உப்புகள் தான் நமக்கு கனிமச்சத்துக்கள் தான் நம்ம செல்களில் இருக்குது. ஆசிய செல் தெரப்பி நான் கண்டுபிடிச்சேன், நான் படித்தேன், அதை ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ இந்த கால்சியம் மெக்னீஷியம் பேலன்ஸை ஒரு மைல்டாக, அதாவது ஒரு நேனோ அளவில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு டெக்னாலஜி தான் இது. இப்போ இந்த கால்சியத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான். இது அதேமாதிரி அதை பவுடர் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், கோரல்னு சொல்லுவாங்க, கோரல் ஸ்டோனு, இதையும் வந்து இது மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி பஸ்பம் ஆக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்னெட்டிக் ஸ்டோனு, இதெல்லாம் முக்கியமான ஸ்டோனு. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டூர்மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி கிரானல்ஸாக மாற்றியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிடுறோம். ஆக மொத்தம் இதில் நான் வந்து உங்களுக்கு இதோட இன்க்ரீடியண்ட்டை தான் காட்டுறேன், செய்முறை காட்டலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செய்முறை வந்து ஒரு இது வந்து ஒரு கோல்டு ஸ்மித் செய்கிற ஒர்க்கு தாங்க. இதில் வந்து ஒரு ஒரு ஜுவல்லரி ஒர்க்கு மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் மறைக்கிற விஷயம் கிடையாது. நான் பேட்டன்ட் ஜேர்னலில் வந்து என்னோடய பப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து எதையுமே மறைக்கலை. இது இதே குவாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை யாராவது முயற்சி பண்ணி பண்ணுங்கள். நான் கிளைம் பண்ண போகிறதில்ல, பேட்டர்ன் வாங்கிட்டேன்னு. ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் தேவை இந்த டெக்னாலஜி. அன்போடு கேட்டுக்கிறேன் மக்களே, நண்பர்களே, உறவினர்களே,
இயற்கை விரும்பும் இயற்கை சுவாசிக்கும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, மக்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா திஸ் இஸ் த டைம் ஃபார் அவேர்னஸ். குடிநீர் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இந்த செயல்முறைகள் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. என்னோடய மற்ற ரிசல்ட்ஸும் பாருங்கள், பயன்பற்றவர்கள் ரிசல்ட்டு. இந்த நோயிலேருந்து விடுபட்டாங்கங்கிறது நான் கிளைம் பண்ணலை. ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த ஆரோக்கியத்துக்கு உணவு தான் காரணமாக இருக்கணும். ஒரு மருந்தோ ஒரு மருத்துவ சிகிச்சையோ காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதனாக பிறந்துட்டு நோய் வர்றது ஆச்சரியப்படுங்க, நோய் விலகிறதுக்கு ஆச்சரியப்படாதீங்க. அதுக்கு இந்த டெக்னாலஜி உபயோகமாக இருக்குன்னு கூட ஆச்சரியப்படாதீங்க. இந்த டெக்னாலஜியை நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு நோய் விடுபடுதுன்னா உங்கள் இது வந்து சோல் ஃபுட்டு. உங்கள் சோலுக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி தான் தேவை. இது வந்து மைல்டாக தேவை, அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த இன்வென்ஷன். இதில் அதிகமாக ஆகாது. நீங்கள் பத்து மணி நேரம் பத்து நாள் இதில் ஊற வச்சாலும் இது ஒரு லிமிட்டு தான் இதில் ரிலீஸ் ஆகும் அந்த காஸ்மிக் எனர்ஜி. ரொம்ப சேஃப்டியாக இதில் வந்து ஒரு 50 கிராம் பேக்கில் இந்த கேண்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த துருப்பிடித்தலும் எதுவும் நடக்கிறதில்ல. நல்லாயிருக்கு பாட்டில். நம்ம ஒரு வருஷம் கேரண்டியோடு கொடுக்குறோம், 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஆல்கலைன் டெக்னாலஜிக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில்ட்ரு தேவையில்லை, இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு தண்ணி சுவையும் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது. இப்போ மருத்துவ குணம் என்னங்க, அதாவது மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மெட்டபாலிசம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, வளர்சிதை மாற்றத்துக்கு இந்த விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் ஆகட்டும், அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட், அயனயன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்குது. இப்போ இன்றைக்கெலாம் ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த ஸ்மார்ட் வாட்சில் கேலரி பேர்ன் இருக்குது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் கேலரி பேர்ன் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களோட உடம்பில் முக்கியமான பகுதியே நமக்கு இந்த வயிறு தான், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ அங்கே வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நல்லதுங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டில் உங்களுக்கு இது வந்து ஒரு ஷோக்கு தான் பண்ணுறோம். செயல்முறைங்கிறது நாங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, புரிஞ்சுக்குவோங்க. இது வந்து ஒரு ஒன்றும் கம்பச்சித்திரமும் இல்லை, அதே சமயம் சாதாரண சித்திரமும் இல்லை. இது நமக்கு தேவையான ஒரு பொருள். இதை நான் வடிவமைச்சிருக்கிறேன் பல வருட உழைப்பு, பல வருட ஆராய்ச்சி எல்லாம் உங்களை மாதிரி நண்பர்கள் ஊக்குவிக்கிறதன் மூலிமா தான் இது டெவலப் ஆகுது. இப்போ நான் ஒரே ஒரு மெசேஜ் தாங்க சொல்கிறேன். இந்த ட்ரெண்டு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும். அப்போ இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்டர் தேவை அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுத்து ஒரு பல ஆயிரக்கணக்கான பேத்துக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்தாச்சு. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, போஸ்ட் எஃபெக்ட் மெயினாக கிடையாது. இந்த போஸ்ட் எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டுமாங்க. நம்ம உடம்பு வந்து அன்றாடங்காச்சு, அன்றாட தேவைகள் அன்றாடம் பூர்த்தி ஆயிடணும். அதை பெண்டிங் வச்சுக்கிட்டே போகும்போது அது கடனாக மாறி அதுதான் நமக்கு நோயாக மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீக்கத்திற்கு ரொம்ப உபயோகமான தண்ணியாக மாறுது. அதாவது டீடாக்ஸ் பண்ணுது நல்லா. என்ன காரணம், அதுக்கு இருக்க அந்த ஸ்பெஷல் கேரக்டர், அல்கலைன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஸ்மால் கிளஸ்டர் ஸ்ட்ரக்சர்டு வாட்டராக இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு வாட்டருங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க, அதுக்கு 30 நிமிஷம் பேசலாம். 30 நிமிஷம் இல்லை, அது பெரிய சப்ஜெக்டு ஸ்ட்ரக்சர்டு வாட்டருங்கிறது. அப்போ இது எல்லாமே இதில் கிடைக்குது. இந்த மேக்னெட்டிக்னால அந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டரும் கிடைக்குது. ஸோ இது தாங்க இதோட சூட்சமோ, இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் எங்களோட இதில். அது அந்த 50 கிராம் இதில் அந்த சிப்ஸ் SNP அந்த இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம். அந்த சிப்ஸு நேமுக்கும் சரி, என்னோடய பேட்டன்ட் பப்ளிகேஷன் சயின்டிஃபிக் ஃபோரமில் ஒரு 350 சயின்டிஸ்ட் தயார் பண்ண பொருள்களை அந்த ஜேர்னலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து பாருங்கள் வீடியோவில் வரும். இதில் என்னங்க, மினரல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ தாதுக்கள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மில் ஹோமியோபதியில் கிடைக்கும், ஒரு வேறு இதில் கிடைக்கும், பட் அதை தண்ணியில் தானே கலந்து குடிக்க சொல்லுவாங்க. இந்த தண்ணியில் நீங்களே கலந்துக்குங்கன்னு சொல்கிறேன். அதுவும் சைடு எஃபெக்ட் கிடையாது. கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்கு இது தேவைங்க, கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு இது முதல்ல தேவை. அவங்க பழம் சாப்பிட சொல்கிறாங்களா இல்லையா, எதுக்கு கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாதுன்னு. இப்போ இது வந்து உங்களுக்கு நீ ஹைட்ரேஷன் நல்லா இருந்ததுன்னா கான்ஸ்டிபேஷன் ஃப்ரீ பாடியாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ பழங்கள் செய்கிற வேலை, பழம்னா கனிமம், கனிச்சத்து, கனி அப்படின்னு சொல்கிறோம். இது கனிமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வர்றது. நண்பர்களே, உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது நல்லாயிருக்கும், நீங்கள் இதை உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. ரைட்டான டயத்தில் இந்த விஷயம் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.